வணக்கம் நண்பர்களே, அனாட்டமைஸ் ANATOMIZE அனாட்டமைஸ் வேர்ப் டு டிசெக்ட் இன் ஆர்டர் டு நோ த பொசிஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பார்ட்ஸ். உடற்கூறியல் அதாவது அனாட்டமி, அனாட்டமி நவுன், அனாட்டமைஸ் வேர்ப். இந்த மருத்துவம் படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் அவங்க அதை அந்த உடற்கூறியல் பண்ணி அது எப்படி இருக்குது என்னங்கிறது படிப்பாங்க. அதுதான் பகுதிகளின் அமைப்பையும் நிலையையும் தெரிந்து கொள்ள பாகுபடுத்திப்பார். அது பெரும்பாலும் மனித உடல் அமைப்பை தாண்டி பொதுவாகவும் வர்றது. ஒரு சப்ஜெக்டாக இருக்கலாம், ஒரு இஷ்யூவாக இருக்கலாம், ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒரு டிபேட், ஹியூமன் பாடி மனித உடல் அமைப்பை தாண்டி பொதுவாகவும் வர்றது. அதுதான் அபார்ட் ஃப்ரம் ஹியூமன் பாடி இட் கேன் பி கம் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ், வெவ்வேறு இடங்களில் அது ஒரு அர்த்தமாக வர்றது. அதுதான் வி ஆர் கோயிங் டு அனாட்டமைஸ் ஃப்ராக் மவுஸ் டுடே. அந்த மருத்துவம் படிக்கிற மாணவர்கள் சொல்லுவாங்க, இன்றைக்கி நாங்கள் தவளையை வெட்டி பார்க்க போகிறோம், மவுஸ் ஒரு எலி. வி ஆர் கோயிங் டு அனாட்டமைஸ் ஃப்ராக் டுடே, மவுஸ் டுடே, ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஸ்பீசிஸ், ஏதோ ஒரு சில உயிரினங்களை வெட்டி ஹவ் இட் லுக்ஸ் லைக் டு பி, வாட் இட் லுக்ஸ் லைக் டு பி டு நோ, தெரிந்து கொள்வதற்கு அது எவ்வாறு இருக்கு எப்படி இருக்குன்னு தெரிந்து கொள்வதற்கு டிசெக்ஷன் பண்ணி பார்க்கறது, கட் பண்ணி பார்க்கறது. Body has to be anatomized to know what disease could be the reason for death. யாரோ ஒரு சிலர் இறந்து போயிருக்கலாம், அதுக்கான காரணங்கள் தெரியாமல் இருக்கலாம், என்ன நோயும் தெரியாமல் இருக்கலாம். அதை தெரிந்து கொள்வதற்கு அனாட்டமைஸ் பண்ணணும், கட் பண்ணி பார்க்கணும். Body has to be anatomized to know what disease, என்ன நோய் காரணம், to know what disease could be the reason for death. அதுதான் அந்த நோய்க்கான, அந்த இறப்புக்கான காரணம் என்ன நோயின்னு தெரிந்து கொள்ள உடலை உடற்கூறியல் செய்ய வேண்டும். அதுதான் செய்யப்பட வேண்டும். அனாட்டமிஸ் த ப்ராப்ளம் இஷ்யூ சப்ஜெக்ட் ஸ்பீசிஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கலாம். ஒரு பிரச்சனையாக இருக்கணும், அந்த பிரச்சனையை அனலைஸ் பண்ணணும், எக்ஸாமின் பண்ணணும், பாகுபடுத்தி பார்க்கணும் என்னன்னு. இஃப் யூ வாண்ட் டு கெட் சக்ஸஸ் யூ ஹாவ் டு அனாட்டமைஸ் யுவர் ப்ராப்ளம், அனாட்டமைஸ் த இஷ்யூ, அனாட்டமைஸ் த சப்ஜெக்ட். அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, அதை பாகுபடுத்தி பார்க்கணும், எக்ஸாமின் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். நன்றி நண்பர்களே, வணக்கம்.